ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு இலை ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரிவ்யூ, ஒரு ஹோட்டல் ரிவ்யூ, ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல் பார்பிக்யூ. ஸோ வேலச்சேரி, டிநகர், ஒயம்ஆர் அப்படின்னு மூணு இடத்துல சென்னையில் இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ சூப்பராக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்டில் இருக்கிற பஃபே மாதிரி அவ்வளோ அழகாக வந்து உள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு வீக்கெண்ட் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து லஞ்சுக்காக போயிருந்தோம். ஒரு பர்சனுடைய ரேட் என்ன அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சர்விங் அந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பரான செட்டப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்பிக்யூ நேஷன் போயிருக்கேன், கோல் பார்பிக்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் போனது. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாட் வந்து ரொம்ப மும்முரமாக வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த பானிபூரிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இஷ்வா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கான். இதுக்கு முன்னாடி நிறையா பஃபே போயிருக்கோம், பட் இஷ்வா வந்து விருப்பப்பட்டு ஒவ்வொரு இடமா போய் எடுத்து சாப்பிட்டது அப்படின்றது இந்த டைம் தான். பட் அவள் மெயின் கோர்ஸ் நிறையா சாப்பிடல, பட் இங்கே வந்து குட்டீஸ்க்கு சைட் கோர்ஸஸே அவ்வளோ இருக்குது, சைட் டிஷ்ஷஸே அவ்வளோ இருக்குது. ஸோ அவங்க சூப்பராக இந்த சாட்டாக இருக்கட்டும், டெசர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலச்சேரி பிரான்ச். ஸோ ஒரு ஒரு பிரான்ச் வைஸுமே ஒரு ஒரு டிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேறு வேறு இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சைட்லாம் பாருங்கள், அந்த பார்பிக்யூ மாதிரி அந்த ஒரு ஃபயர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து அந்த இன்டீரியராக இருக்கட்டும், எல்லாமே அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஐலாண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பிளேட்டர்ஸ் எல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ ஒரு ரெண்டு வெரைட்டி ஆஃப் வெஜ் சூப் இருந்தது, அப்புறம் ஒரு நான்வெஜ் சூப் இருந்தது. ஸோ வந்துட்டு எங்களுடைய டீமில் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு நிறைய பேர் சாட்லேருந்து வெளியில் வரல, அந்த சைடு வந்து சாட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு சரி சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப் சைடு வந்துட்டேன். ஸோ சூப் சைடு வரும்போதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் இருந்தது. ஸோ டெசர்ட்லாம் வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சாப்பிடுவோம், பட் ஆனால் நம்மளுக்கு தான் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுமே. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே டெசர்ட் சைட் வந்தப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரசமில்லாய், அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ஸ்வீட் கேக் மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்லாம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இஷ்வாக்கும் அது ரொம்ப ஃபேவரட், பட் அவன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயும் சாட்லேயும் ரொம்ப பிஸியாக இருந்தான். ஸோ குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இஷ்வா வந்து நின்றுட்டுருக்கான், பட் ஆனால் அவன் ஃபஸ்ட்டு சாப்பிடல, அவர் வந்து ஃபைனலாக தான் ஹெவி டச்சப்லாம் கொடுத்தாரு. ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் குலோப் ஜாமுனை. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் இருந்தது. நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நம்ம நின்று, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, குலோப் ஜாமுன் பக்கத்துலேயே ரசமலாய் இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து நின்று சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். மோமோஸ் இருந்தது, கிசான் கையில் வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து மோமோஸ். ஸோ நான் வந்து ஹாட் அண்ட் சார் சூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டேபிளில் உட்காரவே வந்து நம்மளுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே ஐலண்டை நானும் இஷ்வாவும் சுற்றிட்டுருக்கோம், வேறு ஏதாவது மிஸ் பண்ணுவோமா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், அப்புறமா ஒன் பை ஒன்னாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லோரும் டேபிளுக்கு வந்தாச்சு. ஸோ டேபிளுக்கு நாங்கள் வந்த உடனே டேபிளையும் நம்மளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க, அதாவது நிறைய டிஷ்ஷஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜ் அண்ட் நான்வெஜஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பொட்டேட்டோ, சீஸ் பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹனி சிக்கன் பார்பிக்யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தந்தூரி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பிளேட்டை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அவங்களே வந்து செல்ஃப் சர்வீஸ் மாதிரி அவங்களே வந்து டேபிள் சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கார்ன் வந்து ஃப்ரை பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கார்ன் ஃப்ரை வந்து ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் டேபிளில் வந்து நம்ம எடுக்கிறது போக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து டேபிளுக்கு டைரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ வெஜ்குரிய அந்த இதெல்லாம் வந்துருச்சு, தந்தூரி செட்ஸ் எல்லாம், பார்பிக்யூ செட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஹோட்டல் போனோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம சாப்பிட்ணும், அடுத்த ஆள் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கும். இங்கே வந்து நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், அழகாக உட்காந்து நிம்மதியாக பொறுமையாக எல்லா டிஷ்ஷஸையும் ரசித்து ருசித்து சாப்பிட்லாம். ஸோ எங்கள் அக்கா வந்து வெஜ் அப்படின்றதுனால அவங்கள ஒரு கார்னரில் உட்கார வச்சிட்டோம். ஸோ வெஜ்ஜுடைய எல்லா டிஷ்ஷஸும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் நான்வெஜ் அப்படின்றதுனால அந்த சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லோரும் நான்வெஜ் வச்சு உட்காந்துட்ருக்கோம்.
ஐப்பா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எடுக்க முடியல, நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா சாப்பிட்றதுல வந்து எல்லோரும் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால் ஸோ அந்த கார்ன் ஃப்ரைஸ் ஒன்றும் அது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அப்புறம் சீஸ் பொட்டேட்டோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்புமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகிறோம், தனித்தனியாக டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்றத விட இது வந்து நம்மளுக்கு அந்த கொடுக்குற பஃபே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டெலீசியஸாக இருக்குது, ரொம்ப அழகாக நம்ம சாப்பிட்லாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்பிக்யூ வந்துருச்சு, இதில் ப்ரான், மீ ஃபிஷ்ஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே மூணு வெரைட்டி ஆஃப் பார்பிக்யூஸ் இருந்தது, மட்டன் சாப்ஸ் இந்த மாதிரி நிறையா. இது மட்டும் இல்லாமல் நிறைய டேபிள் சர்வீஸும் பண்ணாங்க, வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அன்லிமிட்டட், எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து மெயின் கோர்ஸஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணியிருக்காங்க, வெஜ் ஒரு சைடு, நான்வெஜ் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் சைடு தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு எக் புர்ஜி இருந்தது, சிக்கன் பிரியாணி இருந்தது, மட்டன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் வந்து சிக்கன் வந்து சில்லி சிக்கன் கிரேவி இருந்தது. எல்லாமே ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து தந்து. நான் பிரியாணி எடுத்துகிட்ருக்கேன். பிரியாணியில் பார்த்திங்கன்னா நிறைய லெக் பீசஸ் இருந்தது. பிரியாணினா லெக் பீஸ் தானே மெயின் இம்பார்ட்டன்ட், அதனால் பிரியாணியில் வந்து லெக் பீஸ் தான் நிறையா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எக் பூர்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி செமி கிரேவியாக அழகாக பண்ணி நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி அதில் எக் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. மெயின் கோர்சஸ் எல்லாமே வந்து லிமிட்டடாக இருந்தாலுமே பட் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வெஜ்லேயுமே நிறைய கொடுத்துருந்தாங்க, பன்னீர், ஸ்டீம் ரைஸ், கீ ரைஸ், அப்புறம் வெஜிடபிள் புலாவ், நான் கொடுக்குறாங்க. நான் வந்து நம்ம அங்கே கொடுத்துட்ருக்காங்க, வேணும்னா நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னா உடனே நம்மளுக்கு சூடாக நான் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இஷுவோட டெசர்ட் பிளேட் இது. ஸோ அவனோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் குலோப் ஜாமுன், அப்புறம் டோனட், இது வந்து அவரோட ஃபேவரெட்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஸோ வந்து அவனோட டெசர்ட் வந்து அவன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாட் டெசர்ட் சைட் டிஷ்ஷஸ்லேயும் முடிச்சிட்டான் அவனுடைய பஃபே இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி டோனட் வந்து அவனோட ஃபேவரட், வெனிலா டோனட். அதுக்கப்புறம் இங்கே வந்து புவி வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதில் மூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பாயாசம், ரசமலாய், அதுக்கப்புறம் ஃபுட் சாலட் எல்லாமே வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இந்த நம்மளுடைய கோல் பார்பிக்யூட ஸ்பெஷல் ஸ்மோக்கி பிஸ்கட். இங்கே பாருங்கள், இந்த பிஸ்கட்டை நம்ம வாயில் போட்டோடனே நம்ம வாயிலிருந்து புகையாக வரும். ஸோ இதுதான் இந்த கோல் பார்பிக்யூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ அதை வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ட்ரை பண்ணலை, ஏன்னா எனக்கு வந்து பயமாக இருந்தது, ஏதாவது தொண்டைகிட்ட புண்ணாயிடுமோ இல்லை நாக்கு நிக்கு இதாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ண, மற்ற எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. இந்த மவுண்டெயின்லலாம் போயிட்டு ஹில் ஸ்டேஷனுக்கெலாம் போயிட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஊதுனா எப்படி வாயிலேருந்து புகையாக வரும், அந்த மாதிரி இது எல்லோரும் வாயிலேருந்து ஒரே புகை புகையாக வந்துட்டு இருந்தது வாயிலையும் மூக்கிலையும் இருந்து. ஸோ இது சம்திங் அந்த நைட்ரஜன் வச்சு ஏதோ சம்திங் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா ஹைடன்சிக் பிஸ்கட் தான். ஸோ அதை எடுத்து வாயில் வச்சுட்டு இது பண்ணாங்க. அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்வீட் பீடா வேணா, நார்மலாக இந்த டைஜஷனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்வீட் பீடாவில் வந்து ஃபயர் கொடுத்து வாயில் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபயர் பீடா வந்து இன்னொரு ஸ்பெஷல் இவங்களோட. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபயர் பண்ணி வாயில் போட்டுறாங்க. நானும் இதையும் நான் ட்ரை பண்ணல, ஏன்னா எனக்கு அதுவே நான் பண்ணாதப்போ கண்டிப்பாக ஃபயர் பண்ண மாட்டேன். பட் இவங்க சரவணா, கிஷன், ஐயப்பா எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து அவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல். ஸோ அந்த கோல் பார்பிக்யூ அப்படின்றதுக்கு பேருக்கேற்ற மாதிரி ஒரு ஃபயர், ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து இவங்க வந்து ஃபைனல் டச்சப்பாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க வரவங்களுக்கெல்லாம் இதை பார்க்குறதுக்கு. நிஜமாகவே அது சுடுமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கிஷன் ட்ரை பண்ணுறான், ஸோ அதுக்கப்புறம் சரவணா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது லெமன் சோடா இல்லை லெமனட் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான டின்னர் ஜஸ்ட் ஃபார் 799. ஸோ ஒரு சூப்பரான கம்ப்ளீட், இதை வந்து 799 நாங்கள் பே பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃபேமிலியோட இந்த கோல் பார்பிக்யூ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஐலண்ட்.